வணக்கம். இது அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் 6வது அத்தியாயம். நான் கௌஷி. சுதாவும் அவங்க அப்பாவும் சென்னைக்கு போறாங்க ட்ரெயின்ல. ட்ரெயினுக்காக அவங்க காத்துட்டு இருந்த நேரத்துல அங்க என்ன நடந்ததுன்னு வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். எவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்தாலும் கரெக்டா ட்ரெயின் டைமுக்கு தான் வர முடியுது. ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வரலாம்னு பார்த்தா முடியுதா? பரவாயில்லப்பா, அதான் 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம்ல. சரி விடு, ஏதோ சொல்ற. அப்பா தேங்க்ஸ்ப்பா, என்னைய கிறிஸ்மஸ் லீவுக்கு சென்னைக்கு கூட்டிட்டு போறதுக்கு. ஜாலியா மாலுக்கு போலாம், பீச்சுக்கு போலாம். சுதா பாத்துமா, அங்க பிளாட்ஃபார்ம் போறதுல போய் நிக்காத. சரிப்பா, நான் கவனமா தான் இருக்கேன். பொதுமக்களின் கவனத்திற்கு, மதுரையில் இருந்து மாலை 5 மணிக்கு சென்னை புறப்படும் ரயிலானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 30 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும். அப்பா அப்பா, இங்க வந்து பாருங்களேன், தண்டவாளம் உடைஞ்சிருக்கு. அதான் அனௌன்ஸ் பண்றாங்க போல, தொழில்நுட்ப கோளாறு காரணமா ட்ரெயின் லேட்டா வரும்னு. ஆனா அரை மணி நேரத்துல எப்படி சரி பண்ணுவாங்க? சுதா, அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்ன தொழில்நுட்ப கோளாறு இது கிடையாது. இது தண்டவாளம் போடும் போதே தெரிஞ்சேதான் வச்சிருக்காங்க. அது ஏன்? ஏன்னா தண்டவாளத்தை ஸ்டீலுங்கிற உருக்கு இரும்பால செய்கிறாங்க சுதா. அந்த ஸ்டீல் என்ன பண்ணும்னா, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். வெயில் காலத்தில் இந்த தண்டவாளம் விரிஞ்சு ஒட்டிக்கும், அதே மாதிரி குளிர்காலத்தில் சுருங்கி இப்போ நீ பார்க்குறீல அந்த மாதிரி விரிசல் தெரியும். செம்மப்பா, ஆனால் இந்த விரிசல்னால ட்ரெயின் போக்குவரத்து ஏதாச்சும் பாதிக்கப்படுமா? இல்லைம்மா சுதா, விரிசல் ரொம்ப சின்னதா இருக்கிறதால ட்ரெயின் போயிட்டு வர்றதுல எந்த பிரச்சனையுமே வராது. ஓ, நீ மேல பாக்குறீல, அந்த கரண்ட் கம்பி எப்படி கட்டி இருக்குன்னு சொல்லு. டைட்டா கட்டி இருக்குப்பா. கரெக்டா சொன்ன சுதா. ஆனா வெயில் காலத்துல இந்த கரண்ட் கம்பி இவ்வளவு டைட்டா இருக்காது தெரியுமா? லூஸ் ஆகி தொங்கிக்கிட்டு இருக்கும். அது ஏன்னு சொல்லு. ஏன்னா வெயில் காலத்துல வெயில் அதிகமானா கம்பி விரியும், அதனாலதான் கம்பி தொங்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சுதா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. நான் யாரு பொண்ணு? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். உருக்கு இரும்பு வேற எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பதில கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.